இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். தயவு செஞ்சு இந்த வீடியோல கிராமர் எதிர்பார்க்காதீங்க, மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே கொட்ட போறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, திரௌபதி. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே பல இடங்கள்ல இருந்து ஆதரவும் பல இடங்கள்ல இருந்து எதிர்ப்பு குரலும் வந்துட்டு இருக்கு. ஒரு தரப்பு மக்கள் இதுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க, நிறைய பேர் கொண்டாடுறாங்க. ஏற்கனவே அந்த படங்களுக்கு எதிராக இருக்கு, அந்த படங்களோட எதிர்வினை தான் அது, அவங்களுக்கு சரியான செருப்படி நிச்சயமா அந்த படத்தை வந்துட்டு எல்லாரும் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லியும். ஒரு சில பக்கம் வந்துட்டு இல்ல, இந்த படம் ரிலீஸே ஆகக்கூடாது, எப்படி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், இதை ரிலீஸ் பண்ணா பயங்கர வன்முறை உருவாக வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி ஜாதிய வன்முறைகளை தூண்டுற மாதிரியான படங்கள் இனி வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு மக்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வந்துட்டு தாண்டி நிறைய இந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறதுனால என்னதான் இந்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம தேடும் போது நிறைய பேர் இதை விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விமர்சனம் செஞ்ச ஒருத்தரோட வீடியோவும் நம்ம பார்க்க வந்துச்சு. அவர் தான் பாரிசாலர். பாரிசாலர் இந்த வீடியோவை பத்தி நல்லாவே பேசியிருந்தாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சமத்துவம் இது ரொம்ப முக்கியம். இந்த சமத்துவம் வந்துட்டு நீ வந்து சாதாரணமா தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு ஊரை சுத்திட்டு இருக்கும் போது உருவாகவே உருவாகாது. உன்னோட ஸ்டேட்டஸ டெவலப் பண்ணிக்கோ, நிச்சயமா அந்த சமத்துவம் உருவாகும். அப்போ அந்த இடத்துல ஜாதி மறைஞ்சு போயிடும். ஒரே ஜாதியில ஒரே வகையில இருக்கிற ஒரு குடும்பத்துல கூட அவங்க பொண்ணை இன்னொரு அவங்க இன்னொரு சொந்தக்காரனுக்கு கொடுக்கும்போது கூட அந்த சொந்தக்காரன் ஸ்டேட்டஸோட இருக்கிறான்னு தான் பார்ப்பாங்க. அவன் குடிகாரனா இருந்தா கூட என் ஜாதிக்காரனா இருந்தா போதுன்னு யாரும் பொண்ணை கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி ஜாதியை அடுத்து அவனோட ஸ்டேட்டஸ உயர்த்திக்கிட்டா அப்படின்னா நிச்சயமா இந்த ஜாதி எல்லாம் உடஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதுல சமத்துவம் உருவாக்கணும் அப்படின்னா இப்படிதான் உருவாக்கணுமே தவிர, எப்படியாவது பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்றது இல்ல வந்துட்டு ஜாதிய வன்கொடுமை ஆணவ கொலைகள் செய்யறது இதனால வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருமைப்பாட்டோட இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னோட ஸ்டேட்டஸ் உயர்த்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் யாருமே இதை செய்யறது கிடையாது. இதுல பாரிசாலர் சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்டேட்டஸ உயர்த்திக்கணும், ஜாதிய ஒருமைப்பாடு வரணும், இந்த ஜாதிய ஒருமைப்பாடும் சமத்துவமும் வரணும்னா நம்ம பண்பட்ட சமூகத்தை உருவாக்கணும், அறிவிலையும் சரி தன்னோட தகுதியிலையும் சரி அவங்க உயர்ந்து நிக்கணும், அப்பதான் வந்துட்டு சமூகம் வந்துட்டு சமநிலை அடையும். அப்படி இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஜாதிய பாகுபாடுகளும் ஏற்றத்தாவுகளும் இருந்துகிட்டுதான் இருக்கும். தாழ்ந்த ஜாதின்னு ஒருத்தனும் உயர்ந்த ஜாதின்னு ஒருத்தரும் வந்துகிட்டேதான் இருப்பான். அவன் ஒருத்தன் அடக்கிறதுக்கும் ஒருத்தன் வந்து வீதி எதுக்கும் வந்துட்டுதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. உண்மையிலே இந்த விஷயங்கள் எல்லாமே என்னாலே ஏத்துக்க முடிய விஷயமா இருந்துச்சு. பாரிசாலன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே 100% உண்மையான விஷயங்கள். ஆனா பாரிசாலன் சொன்ன இது ஒரு சில விஷயங்களை என்னோட எதிர்கருத்துக்களும் இருந்துச்சு. அதை இப்ப உங்ககிட்ட பதிவு செய்யணுன்றதுதான் இந்த வீடியோ. பாரிசாலன் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை இருக்கு அப்படின்னா அண்ணனையும் தம்பியும் சேர விடாம ஏதாவது ஒரு குரூப் வந்துட்டு பிரிச்சே வச்சிருப்பாங்க. அண்ணன் பக்கம் ஒரு குரூப்பும் தம்பி பக்கம் ஒரு குரூப்பும் இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் அண்ணனையும் தம்பியும் சேர விடாம என்னப்பா இவ்வளவு பெரிய ஆள் நீ ஒன்ன போய் உன் தம்பி இப்படி பேசிட்டான் அவன்கிட்ட போய் சேர போறியா அப்படின்னு சொல்லி ஒருத்தனும், என்னப்பா உங்க அண்ணனே இவ்வளவு பேர் பேசி பேசிட்டானே இனி உங்க அண்ணன் கூட போய் நீ பேச போறியா அண்ணன் கொஞ்சம் போறியா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனும், உங்க ரெண்டு பேரும் பிரிச்சே வச்சிருப்பாங்க, உங்க ரெண்டு பேரும் சேர விட மாட்டாங்க. இந்த மாதிரி சுயலாபத்துக்காக இருக்கிற மற்ற ஆளுங்களை பத்தி நீங்க கவலைப்படாம நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இது சரி, இன்னொரு விஷயம் நீங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க பாரிசாலன், அதை தான் இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க பேசும்போது நமக்கெல்லாம் ஒரு பெரிய எதிரி இருக்கான், அவன் தான் வந்துட்டு தெலுங்க, தெலுங்குனை வந்துட்டு எப்படி எதிர்க்கணுன்றதான் உங்களோட எண்ணமா இருக்கணும். நான் ஒன்றே ஒரு விஷயம் கேட்கிறேன், நீங்க பேசின பிரிவினைவாதம் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அந்த ஜாதி பிரிவினைவாதம் இன்னைக்கு தமிழ்நாடு சுட்டு மொத்தமா அசிங்கப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணம், வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை அசிங்கமா பாக்கிறதுக்கு காரணம் இந்த ஜாதியை பாக்கப்பாடு தான். நான் ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லி அடிச்சிட்டு கிடக்கிறத பாத்துட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப தூரத்துல இருக்கிறவனே நம்மளை பார்த்து அசிங்கமா பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல இன்னொரு ட்விஸ்ட் வேற நீங்க வைக்கிறீங்க, இந்த பிரிவினைவாதம் இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பெருசா கருத்து சொல்லிட்டு கடைசியா பிரிவினைவாதத்தை நீங்களும் கொண்டு வந்து வைக்கிறீங்க. கிட்டத்தட்ட 200-300 வருஷத்துக்கு முன்னாடி அவன் யாருன்னே தெரியாது, அவன் தாத்தா யாரும் தெரியாது, முப்பாட்டை யாரும் தெரியாது, தெலுங்கனா எவனோ ஒருத்த நாயக்கன் அப்படின்றவன் நாயக்கர் யாருன்னு இப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆக்சுவலா ஜாதி இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஜாதிய பாகுபாடுகள் இங்க வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒருத்தன் நான். இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க சொன்னீங்க ஏன்னா உடையார் நான் வந்துட்டு என்ன அப்ப நான் எப்படி அடையாளப்படுத்திக்க முடியும், நான் உடையாரு அப்படின்னு சொன்னாதான் நான் வந்து தமிழ் தெரியும், தமிழன் சொல்றதுக்கு உடையாருன்னு சொல்லுன்ற அவசியம் இல்ல பாஸ், மனசுக்குள்ள தமிழ் மேல பற்று இருந்தா போதும். இப்ப என்னோட பேரும் சரி, என் பொண்ணோட பேரும் சரி, என் பையனோட பேரும் சரி, என் பையனோட பேர் பருதி, என் பொண்ணோட பேர் யாழ்னி, தமிழை தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, தமிழ் மட்டும்தான் தாய்மூச்சு நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்க்கு தெலுங்குன்னு சொல்லி நீங்க சொல்லும் போது ஒரு விதத்துல குத்த ஆரம்பிக்குது, என்னடா இவங்க இவ்வளவு உயிரா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இவ்வளவு உயிரா நம்ம பழகிட்டு இருக்கோம், நம்ம மண்ணு நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப எவனோ ஒருத்த வந்து நீ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் கிடையாது, இந்த மண்ணு உனக்கு உரிமை கிடையாது, நீ எங்க இருந்தோ வந்த வந்தேறி உன் வாழ்க்கையில இந்த இடத்துக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது, உன் முப்பாட்டனும் பாட்டனும் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க, எங்களை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க, வரலாற படிக்கணுன்றதுக்காக எடுத்து கொடுக்கதே நீங்க தான். இதுக்கு முன்னாடி எந்த தெலுங்குனும் தான் தெலுங்குனு சொல்லிக்கவே உண்மையிலேயே வருத்தப்பட்டானே தவிர நான் தமிழன் சொல்றதான் பெருமைப்பட்டான். எப்பவுமே தமிழை தூக்கி பிடிச்சது எனக்கு தெரிஞ்சு நான் மற்றவங்களை பத்தி பேசல, ஃபார் எக்ஸாம்பிள் என்னைய நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தமிழா தெலுங்கான்னு கேட்டா என் தாய்மொழியும் தமிழ் தான் சொல்லுவேன், என் தாயை விட மேலே தமிழ் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க மட்டும் தமிழை எப்படி வரையறை செய்ய முடியும், நீங்க இப்போ உங்களோட தாத்தா தாத்தனுக்கு பாட்டன் பாட்டனுக்கு பூட்டன் இவங்க தமிழ்னு சொல்லி ஏதாவது ஒரு நீங்க சொன்ன நீங்க செப்பேடு சொன்னீங்களே அந்த நாயக்கருக்கு வந்துட்டு செப்பேடு இருந்துச்சு, யாரோ ஒரு நாவிதரோட பெண்ணை வந்துட்டு இந்த மாதிரி மாத்தி அமைச்சிட்டாங்க, அதனால வந்துட்டு இந்த மாதிரி பல கொடுமைகள் வந்து அனுபவிச்சாங்க,
இந்த வரலாறு பேசி 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 தான் நம்ம நாட்டை நாசம் செஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களையும் சேர்த்து. ஏற்கனவே ஒருத்தன் ஜாதியை பத்தி பேசிட்டு இருந்ததுனாலதான் இன்னொரு ஜாதியை பத்தின படம் உருவாக்கி இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்களும் வந்துட்டு பிரிவினை மதத்தை மட்டுமே ஊக்கி இருக்க மாதிரி இருக்கு பிரதர். நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், பாரிசாலன் இது உங்க மேல இருக்கிற சாடல் கிடையாது. நீங்க எந்த விஷயத்த கருத்தை முன்வைக்கிறீங்களோ அதுக்கான கேள்வி மட்டும்தான். நீங்க இந்த மாதிரி பேசும்போது நீங்களும் பிரிவினைவாதி தானே, நீங்களும் பிரிவினை தானே ஊக்குவிக்கிறீங்க. இப்ப தமிழன் அப்படின்னா என்ன கேட்டகரியில பிரிப்பீங்க? இப்ப எப்படி தமிழன் வச்சுட்டு எப்படி சொல்லுவீங்க? ஒரு 500 இப்ப இப்ப வந்துச்சு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று புதுசா வந்துச்சு இல்ல, சிட்டிசன்ஷிப் சிஏபின்னு சொல்றாங்களே, அந்த சிஏபி மாதிரி பிரிக்க போறீங்களா? நான் வந்துட்டு இங்க இருந்து இத்தனை வருஷமா இத்தனை தலைமுறைகளா வந்துட்டு நான் இங்க இருந்தேன், இந்த சர்டிபிகேட் வச்சுக்கோ, நான் தான் தமிழன், இவெல்லாம் தமிழன் கிடையாது, நீ வந்து கேட்டகரியை வந்துட்டு பிரிக்க முடியுமா? எப்படி செப்பரேஷன் இருக்கும்? அப்படி இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு என்ன ஆகும்? நீங்க நினைக்கிற அந்த தமிழ்நாடு என்னன்றது நீங்க சுயலாபத்துக்காக. இப்ப எப்படி நீங்க சொன்ன அந்த திராவிடம், இப்ப நான் அரசியல் பேசல, நான் ஒன்னு இருக்கிற பிராக்டிக்கல் விஷயத்த பேசுறேன். நீங்க திராவிடம்னு சொல்லி பிரிச்சு வச்சு இவனுங்கெல்லாம் வந்துட்டு வேற ஆளுங்க, இவனுங்களாம் நாட்டை நாசம் பண்ண செஞ்சு பார்த்தாங்க, நம்ம எல்லாம் வந்துட்டு பிரிவினை பிரிச்சு வச்சு ஆளணும்னு நினைச்சாங்க அப்படின்னா நீங்க என்ன பாஸ் பண்றீங்க? இப்போ நீங்களும் அதே தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஜாதி ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு இந்த ஜாதியே இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நான் பல்லன், நான் பறையன், நான் இந்த மாதிரி வந்துட்டு எந்தெந்த ஜாதியும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த ஜாதி எல்லாம் தூக்கி வெளியே இருந்தா திரும்ப நீ கொண்டு வந்து நான் உடையன் அப்படின்னு சொல்றதுல நான் சந்தோஷப்படுறேன், நான் பெருமைப்படுறேன். இதுக்கே நான் கவலை பண்ணும், நான் எப்பவுமே என்னோட தமிழ் சமூகத்துல நான் தான் இருந்தேன் அப்படின்றதுக்கு எப்படி என்னோட வரலாறு சொல்ல முடியும் அப்படின்னா வரலாறு யாருக்குமே பொதுவானது கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ரொம்ப நாளா இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாட்டன் பூட்டன் அவனுக்கு முன்னாடி இருந்தா யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் மட்டும்தான் சொல்லி தோல்ல தூக்கி போட்டுட்டு அலைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த பிரிவினைவாதம் எல்லா இடத்துலயும் உருவாகும். பாரிசாலனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோள், ஏன்னா நீங்க பேசின ஒரு விஷயம் உண்மையிலேயே கருத்துக்கான விஷயமா இருந்துச்சு. நீங்க சொன்ன உங்களோட பார்வை உண்மையிலேயே வந்துட்டு சமுதாயத்தை எப்படி பண்பட வைக்கணும், சமத்துவத்தை எப்படி உருவாக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி நீங்களும் ஒரு புள்ளியில பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இருந்துச்சு. தயவு செஞ்சு இதை மாத்திக்கோங்கன்றதுதான் என்னோட குறிக்கோள், வேண்டுகோள். அந்த விஷயத்த பேசணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட இந்த அழுத்தமா சொல்லணும்னு நினைச்சேன். பாரிசாலன் பேசுற விஷயத்த எத்தனை பேர் ஆதரிக்கீங்கன்னு தெரியாது, ஆனா இங்க தெலுங்கன், மலையாளி, கன்னடன், உருது பேசுறவன், மற்ற எல்லா லாங்குவேஜ் பேசுறவனும் தமிழனா தான் இருக்கான். தமிழன் இங்க ஒரு தமிழன்ற உணர்வு மட்டும்தான் ஒரு பேஸா இருக்கு. தயவு செஞ்சு இந்த பிளாட்ஃபார்மா உடைச்சிடாதீங்க. இந்த பிளாட்ஃபார்மை உடைச்சிட்டீங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த் போயிடும். தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்த உலக நாடுகள் எல்லாமே வேந்த பக்கத்துக்கு காரணம் தமிழன், தமிழனோட பெருமையும் தொன்மையும் தான். இந்த பெருமையும் தொன்மையும் எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் சொந்தமானது. நீயும் தமிழன், நானும் தமிழன். இந்த மொழி பேசுறது, கலாச்சாரம் மாத்துறது, இது எல்லாமே வந்துட்டு எவனோ ஒருத்தன் இவனுக்குன்னு நமக்குள்ள திரும்ப திரிக்கிற விஷயம்தான். இப்ப நீங்க பண்ற மாதிரி பிரிவினை உருவாக்குற விஷயம்தான். எனக்கு பல விஷயங்கள் வாய்ப்புல வந்துட்டே இருக்கு, ஆனா வந்துட்டு நாகரிகம் தலையக்கூடாதுன்றதுக்காக நான் இன்னமும் வந்துட்டு அழுத்தி சொல்லாம மேலாக சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இங்க தரம் பிரிக்காதீங்க தமிழனை, தமிழன் தமிழனா இருக்க விடுங்க. இன்னைக்கும் தமிழ் உணர்வாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தமிழுக்காக தமிழ்நாட்டுக்காக பாடுபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஜாதியை சொல்லி, மொழியை சொல்லி, இனத்தை சொல்லி நீங்க உடச்சு தூக்கி எறிஞ்சிங்க அப்படின்னா நல்லது செய்ய திரும்ப ஒருத்தன் வரமாட்டான், அவெல்லாம் யோசிப்பான். நீங்க 4 சேர்ந்து நாட்டை ஆளணும். ஒவ்வொருத்தன் பேசும்போது எனக்கு புரியுது, தமிழ் தேசியம் பேசுறவன், தமிழ்நாட்டை பத்தி பேசுறவன், நான் தமிழன், நான் தமிழ்நாட்டை ஆளணும், தமிழ் சமுதாயத்தை ஆளணும், எல்லாருமே ஆளணும்னு சொல்ற வார்த்தை தான் சொல்றீங்க, தவிர சேவை செய்யணுன்ற வார்த்தையை சொல்லவே மாட்டேன்றீங்க. நிறைய பேர் வந்துட்டு பேசும்போது என்னோட தமிழ்நாட்டை நான் தானே ஆளணும், தமிழ்நாட்டை தமிழன் தானே ஆளணும், ஆளக்கூடாது பாஸ், சேவை செய்யணும். நம்ம நாட்டுக்கு ஒரு குடிமகன் எப்படி வந்து தலைவனை தேர்ந்தெடுப்பான் அப்படின்னா தான் கூட சேர்ந்து பயணமாகணும், தன்னோட தேவைகளையும் தன்னோட குறைகளையும் தான் கூட இருந்தே நிவர்த்தி செய்யணும். அந்த மாதிரி ஒருத்தன் தான் நல்ல தலைவனா இருக்கணும். ஆளுமையை எதிர்பார்க்க கூடாது, ஆட்சி செய்யறவனை எதிர்பார்க்க கூடாது, கூடவே இருந்து உழைக்கிற ஒரு தோழனை எதிர்பார்க்கணும். நிச்சயமா எல்லாரும் தோழனா இருப்போம், ஆனா இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை உண்டாக்காம இருக்கணும் தயவு செஞ்சு. ஏன்னா இந்த மாதிரி உங்க இப்ப பண்பட்ட ஒரு நாலேஜ் இருக்கிற நானே இவ்வளவு விஷயத்தை யோசிக்கும் போது, இந்த மாதிரி சாதாரணமா ஒருத்தன் இந்த வீடியோ கேட்கும் போது அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்னடா இவன் பாட்டுக்கு பெருசா மெயில் மாதிரி பேசிட்டு இருக்கான், இவன் மட்டும் பேசுறான், இவன் ஜாதியும் இவனோட மொழியை பத்தி பேசிட்டு இருக்கான், அப்ப நமக்குன்னு ஜாதி இல்லையா, நமக்குன்னு மொழி இல்லையா அப்படின்னு முட்டாள்தனமா யோசிக்கணும்னு பல பேர் இருப்பான். உடனே அவனோட வரலாறு தெரிஞ்சுக்க நினைப்பான், அவன் கூட்டத்தை சேர்க்க நினைப்பான், எங்களோட ஸ்ட்ரென்த்தை நாங்க காட்டுறோம், இனிமேல் நாங்க இனிமே பேசுறோம், நாங்க கூட்டு சேர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ பிரிவினைவாதம் தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாகும். நீங்க ஜாதியை மட்டுமே இப்ப வச்சுட்டு இருக்கோம், அடுத்த அளவுக்கு கொண்டு போறதுக்காக தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பாரிசாலன் இனிமேல் பேசும்போது நம்ம எல்லாரும் தமிழக தமிழன், தமிழன்ற உணர்வோடு இருக்கிற ஒவ்வொரு தமிழன் தமிழ் தான் மூச்சுன்றதை பேட்டு பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை ஊக்கி இருக்க மாதிரி பேசாதீங்க. நீங்க இந்த திரௌபதியை பத்தி பேசின விஷயம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, நியாயமான விஷயம், என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்காதீங்க. நன்றி.